ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெஸ்ஸில் ஏதாவது டீ கரை, காஃபி கரை ஊற்றிடுச்சுன்னா அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் விடாப்பிடியான கரைகளை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது, முக்கியமாக நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வாஷிங் மிஷினில் போட்டாலுமே அப்படி புதுசு மாதிரி பளிச்சுன்னு எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிப் நம்பர் 1, யூனிஃபார்ம்லாம் குழந்தைக்காக இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட்காக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தாங்க வருது. நம்ம ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தெரியாமல் குழம்போ அப்படி இல்லைனா வேறு ஏதாவது மாம்பழக்கரையோ ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் ஆயிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலைங்க. அதை அப்படியே வாஷிங் மிஷின்லேயோ அல்லது சோப்பு போட்டோ துவைக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி ரெட் கலரில் மாறிடும். சரின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரஷ்ஷு போட்டு தேய்ப்போம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய துணிகள் கிழிஞ்சு போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குங்க. ஈஸியாக ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கு கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தண்ணி வச்சு அந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த கரை மற்ற இடங்களுக்கு பரவாமல் அந்த இடத்த மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு எல்லோ கலரில் தெரியுது. சரி, இப்போ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழமும் உப்பும் தாங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல்லுப்பு கொஞ்சமாக எடுத்து அது மேலே நல்லா ரப் பண்ணி விட்டுருங்க. அடுத்து எலுமிச்சை பழம் உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா எலுமிச்சை பழ தோல் இருந்தால் கூட நமக்கு போதுங்க. அதோட ஜூஸ் வந்து இந்த உப்போடு சேர்ந்து அதில் சேர்த்து ரப் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கு, மஞ்சள் கரை எல்லாமே நமக்கு சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க. மாம்பழக்கரை எதுவாக இருந்தாலுமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த டிப்பை கலர் ட்ரெஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி கரை ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். கலர் ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கலர் வந்து நமக்கு ஃபேட் ஆகி போயிடும். அதனால் ஒயிட் கலர் துணிக்கு இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டுருங்க. ரப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் ஏதாவது கரைகள் ஆயிடுச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு மாம்பழக்கரை, வாழைக்காய் கரை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கடைகளில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குங்க. சில பேருக்குலாம் அந்த கெமிக்கல்ஸை கையில் தொடும் போதே அலர்ஜி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த டிப்பை தாராளமாக பயன்படுத்தலாம். கெமிக்கல்ஸ் வந்து துணிகளை சீக்கிரமாகவே வீணாக்கிடும். ஆனால் எலுமிச்சை பழமும் உப்பும் சேர்ந்து நமக்கு கரைகளை சூப்பராகவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் அந்த கரைகள் இருந்த இடமே தெரியல. இப்போ ட்ரெஸ்ஸு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். சில பேர் நினைக்கலாம் நீங்கள் கரை ஆக்குனது வேறு ட்ரெஸ்ஸு, ஆனால் நீங்கள் காமிக்கிறது வேறு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய குழந்தைக்கு யூனிஃபார்ம் ரெண்டு தாங்க இருக்குது, அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸையுமே நான் உங்ககிட்ட எடுத்து காமிக்கிறேன். கரைகள் எந்த ட்ரெஸ்லையுமே இல்லை, நீங்களே பாருங்கள், நல்ல ஒரு வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சுது. உங்கள் வீட்டு குழந்தைங்களும் ட்ரெஸ்ஸில் விடாப்பிடியான ஸ்கெட்ச் கரை, பென் கரை, மாம்பழக்கரை, குழம்பு கரை ஏதாவது ஆக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த தப்பு அடிக்கடி நடக்குங்க. நம்ம ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் வந்து எடுத்துகிட்ருப்போம், அப்படின்னா டாக்குமெண்ட் ஏதாவது பார்த்துட்ருப்போம். குழந்தைங்க அப்போ தான் வந்து அதில் வந்து குழம்பு ஊற்றுவாங்க, அப்படின்னா காஃபி, டீ, பூஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது வந்து அந்த டாக்குமெண்ட் மேலே ஊற்றிடுவாங்க. உடனே நமக்கு டென்ஷன் ஆகிடுங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு துணியை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா தொடச்சி தொடச்சி எடுப்போம். அப்படின்னா ஏதாவது ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா அதை வச்சு தொடச்சி தொடச்சி எடுப்போம். அப்படி எடுக்கும்போது அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே நமக்கு உறிஞ்சு போய் அது வந்து சீக்கிரமாக கிழிஞ்சு போயிடுங்க. அதுக்கு பதிலாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டயப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா லேடிஸ் இருக்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நாப்கின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த நாப்கின் அப்படி இல்லைனா டயப்பர், இதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் எப்போவுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சியான டைமில் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டீ காஃபி ஊற்றின இடத்துல இந்த ஸ்பாஞ்சை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அதை ஃபுல்லாகவே சூப்பராகவே அப்சர்வ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த டீ ஊற்றின தடமே நமக்கு தெரியாதுங்க, பேப்பரும் சீக்கிரம் ஊறி போகாது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கரையுமே இருக்காதுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும், டயப்பரில் உறிஞ்சின இடம் எப்படி இருக்குது, நார்மலான ஸ்பாஞ்சு துணியை வச்சு உறிஞ்சின இடம் எப்படி இருக்குது, நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்கள் வீட்டில் ஃப்யூச்சரில் நடக்கலாம். அப்படி நடந்துச்சுன்னா டென்ஷனே ஆகாமல் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம எந்தெந்த பொருட்கள்லாம் இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்கோமோ அப்படி கிடையவே கிடையாதுங்க. எல்லா பொருட்களுமே ரெண்டு மூணு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். அது எப்படி எப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பணத்தையும் மிச்சப்படுத்தலாம், அதே சமயம் ஹாப்பியாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஐடியாங்க, எல்லார் வீடுகளுக்கும் தேவைப்படக்கூடிய ஐடியா. இப்போது கை வலிக்க வலிக்க துணி துவைச்சா ரொம்ப முடியாமல் போயிடுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வாஷிங் மிஷின் வாங்குறோம். ஆனால் வாஷிங் மிஷினில் துணி துவைச்சா அழுக்கே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுமே புலம்பிட்டு தாங்க இருக்கும். சரி, வாஷிங் மிஷினில் துணி துவைச்சா அழுக்கு போயிட்டு சும்மா துணிகள் பளிச்சுன்னு இருக்கணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோ. நான் இன்றைக்கி துணி துவைக்கிறதுக்காக எடுத்துக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கான ட்ரெஸ்ஸுங்க. காலர் பகுதி, அக்கல் பகுதி எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட பொண்ணோட ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ஒயிட்டு, எவ்வளோ அழுக்கு பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லவே தேவையில்லைங்க. எல்லா குழந்தைங்களுமே இப்படி தான். ஸ்போர்ட்ஸ் டே வரீங்களா, உடனே அழுக்கு செம்ம அழுக்காக வந்திருக்கு.
இப்போ இந்த துணிகள் எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் டைரெக்டாக போட்டு துணி துவைக்காம முதல்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணியை வந்து பக்கெட்டில் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு வாஷிங் பவுடரை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு தாங்க. டெய்லியும் ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டை கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன கலர் பேஸ்ட்டாக வேணாலும் இருக்கலாம், என்ன பேஸ்ட்டாக வேணாலும் இருக்கலாம். அதை தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கரைஞ்சி போயிடும், அப்படியே விட்டுறாதீங்க. இப்போ நம்ம துவைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்க துணிகளை நல்லா உதறிட்டு ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா தான் துணிகளில் இருக்கக்கூடிய அழுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு போகும். அப்படியே ஒரு மூட்டையாக எடுத்து ஊற வைக்கவோ அல்லது ஒரு மூட்டையாக எடுத்து அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் பாதி கூட நமக்கு போகாதுங்க. வாஷிங் மிஷினால் கரண்ட் பில் தான் அதிகமாகும், துணிகளில் அழுக்கு போகாது. இப்போ ஃபுல்லாகவே ஊற வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே தண்ணியில் நல்லாவே இறங்கியிருக்கு. பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பசியை ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் விடாப்பிடியான அழுக்குகள் இருந்துச்சுன்னா அதையும் ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த ஷர்ட்டில் காலர் பகுதிகளில் எந்த அளவுக்கு அழுக்கு காமிச்சேன் இப்போ பாருங்கள், 90% அளவுக்கு அழுக்கே இல்லைங்க, நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போது இந்த துணிகளை டைரெக்டாக வாஷிங் மிஷினில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ துணிகளில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு வாஷிங் மிஷினில் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாஷிங் மிஷினில் கூட டைரெக்டாக பேஸ்ட்டை போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் லோடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே பாஸ் பட்டன் ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் டைம் செட் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷின் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் போய் பாஸ் பட்டனை வந்து அமுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியில் அந்த துணிகள் ஃபுல்லாகவே ஊறி போயிடுங்க. அதுக்கப்புறம் போய் நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுட்டு வாஷிங் மிஷினை ஓட விட்டு கடைசியாக நீங்கள் எடுத்து பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா தனியாக இந்த மாதிரி ஊற வச்சுட்டு தண்ணிகளை ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் சேர்த்துக்கோங்க. எப்பவும் போல் வாஷிங் பவுடரோ லிக்விடோ சேர்த்துக்கோங்க. கம்ஃபர்ட் வேணும்னா சேர்த்துக்கோங்க. டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷிங் மிஷின் ஃபுல்லாகவே ஓடி முடிச்சிருச்சுங்க. அதில் இருக்கக்கூடிய துணிகளை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஃபேப்ரிக் கண்டிஷனர் எதுவும் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வந்து ஷாம்பு சேர்த்துக்கலாங்க. நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், துணிகள் நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குங்க. அவ்வளோதாங்க, வாஷிங் மிஷின் ஓடி நின்றுடுச்சு. இப்போ துணிகள் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் அழுக்கு கூட இருக்காதுங்க. கையில் துவைச்சா கூட இந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. கை வலிக்க இனிமேல் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினில் துணியை துவைச்சி பாருங்கள். காலர் அழுக்கு, விடாப்பிடியான அழுக்கு, அக்குள் அழுக்குகள், மற்றபடி வேறு எந்த கரைகளாக இருந்தாலுமே ஈஸியாக பேஸ்ட்டு யூஸ் பண்ணி துவைக்கும் போது நமக்கு ரிமூவ் ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையை சுலபமாக்கி நேரத்தை மிச்சப்படுத்துங்க. இட்லி தோசைக்கு மாவு அரைக்க போகிறீங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி அரைச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிடலாம். முக்கியமாக உளுந்து அரைக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு, தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த உளுந்தை டைரெக்டாக கிரைண்டரில் சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரைண்டரில் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல மாவு கிடைக்குங்க. அதாவது நல்ல மழை போல மாவு நமக்கு பொங்கி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உளுந்து இருந்தாவே போதும், நல்லா இட்லி புசு புசுன்னு வருங்க. 8:1 அப்படிங்கிற விகிதத்தில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, 1 நிமிஷம் தான் ஆயிருக்கு, மாவு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இதுவே 1 நிமிஷம் நல்லா அரைச்சிது அப்படின்னா நல்லா மாவு புசு புசுன்னு வந்துடுங்க. டைரெக்டாக பருப்பை கிரைண்டரில் சேர்க்கும் போது அந்த பருப்பு எல்லாமே அரைபடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதுவே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மாவை கிரைண்டரில் சேர்க்கும் போது 2 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக மாவு ரெடி ஆயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா, நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நாங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அந்த வீடியோவில் இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸில் ஏதாவது ஒன்றை ட்ரை பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது, அந்த டிப்ஸில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்குது. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.